இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் நலன்களை உறுதி செய்வதற்கு ஒருங்கிணைந்த முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு கேந்திரிய வித்யாலயா, நவோதய பள்ளிகள் மற்றும் நீட் தேர்வுகளில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியதாக கூறினார். மேலும் ஓபிசி ஆணையத்திற்கு அரசியல் சட்ட அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். 300க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்களை பெறும் பயனாளிகளுக்கு நேரடியாக வங்கியில் பணம் செலுத்தும் நடைமுறையை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். मित्रों, आज नए जनगणना भवन का लोकार्पण हुआ है और एक प्रकार से रजिस्ट्रार जनरल ऑफ इंडिया की ऑफिस को आज अपना घर मिलने का काम पूरा हो गया है और आज आप सभी लोग अपने घर में बैठे हैं। मैं यहाँ भूमि पूजन के लिए आया था,